ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா மூணாவது ப்ரமோவை பார்த்து கேபிக்கும் பாலாஜிக்கும் இடையில் காதல் மறந்துது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருந்தேன் ஸோ அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு கேபி பாலாஜி அப்புறமா வந்துட்டு நம்ம அஜித் இவங்க மூணு பேருக்கும் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ அந்த இடத்துல நான் தப்பாக மென்ஷன் பண்ணதுக்காக இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பன்னெண்டாவது நாள் எபிசோட் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் வழக்கம் போல் ஒரு டான்ஸ் ஆக்சுவலி ஒரு டான்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ யாருமே வந்துட்டு டைமிங்க்கு ஃபாலோ பண்ணுறது இல்லை யாரும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஆடுறது கிடையாது ஸோ யாரும் வந்துட்டு அதை சரியாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஆனால் அதுக்கு இன்றைக்கி பாஸ் வந்துட்டு ஒரு செம்மையாக வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம் ஸோ காலையில் ஒரு டான்ஸ் அதுக்கு வந்துட்டு வழக்கம் போல் வந்துட்டு அதை ஒரே அனிதா மட்டும் ரொம்ப ஆக்டிவாக எப்பவுமே டான்ஸ் போட்டாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆடிடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சம்யுக்தா லைட்டாக அவங்க பையனை நினச்சி கொஞ்சம் கண்ணில் தண்ணி வச்சுட்டாங்க ஸோ அவங்க பையன் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு ஒரு பத்து வயசுலேயோ இல்லை பதினாலு வயசுலேயோ பையன் இருக்குது ஸோ தான் வந்துட்டு இவங்களுக்கு குழந்தமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருக்காங்க ஸோ பையனை மிஸ் பண்ணனால வந்துட்டு லைட்டாக அழுதுட்டாங்க ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பொண்ணை வெளியே விட்டு வந்திருக்க நம்மளுடைய அர்ச்சனாக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவங்க போய்ட்டு ஆறுதல் வந்துட்டு சொன்னாங்க ஸோ லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க எப்போவுமே லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் வந்துட்டு மூவாயிரத்தி இரநூறு பாயிண்ட் கொடுப்பாங்க ஆனால் இந்த முறை வந்துட்டு மூவாயிரம் பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ இவங்க யாருமே வந்துட்டு டான்ஸுக்கு கரெக்டாக வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு ஆடலை அதாவது மார்னிங் டான்ஸ் போடும்போது எல்லாமே ஒன்றா சேர்ந்த ஸோ அது ஆடவே இல்லை ஸோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் கூட வந்துட்டு லேட் லேட்டாக வந்தாங்க பாஸ் அனௌன்ஸ் அப்புறமாவும் லேட் லேட்டாக வந்த காரணத்தினால ஸோ இரநூறு பாயிண்ட் வந்துட்டு கம்மி பண்ணாங்க வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க அதாவது ஸோ இது வந்துட்டு முதல் வாரம் அப்படின்றதுனால மிகவும் குறைவான மதிப்பெண் எடுக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறமா இந்த மாதிரி நடந்தால் நிறைய மதிப்பெண் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வார்னிங் கொடுத்தாரு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த லக்ஸரி பட்ஜெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதல் வாரத்தில் வந்துட்டு லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக வந்துச்சு ஒருத்தர் சொன்னாங்க ஒருத்தர் எழுதினாங்க ஒருத்தர் வந்துட்டு அதை மல்டிபிகேஷன் பண்ணாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு ஆனால் இந்த முறை வந்துட்டு அப்படி போகவே இல்லை ஸோ எல்லாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் போர்டில் நின்று இருக்காங்க ஸோ நம்ம அனிதா வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க கேபி வந்துட்டு பின்னாடிலேருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க ரியோ ஒரு கட்டத்தில் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சே போங்கடா இதுக்கு முன்னாடி ஒழுங்காக இருந்துச்சு இப்போ எதுக்கு இவ்வளோ குழப்பம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு கொடுத்த மூவாயிரத்தை அவங்க சரியாக பயன்படுத்தக்கூட இல்லை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தான் வந்துட்டு பயன்படுத்தியிருந்தாங்க ஸோ அதனால் இன்னும் ரொ காண்டாயிட்டாரு அதுலேயும் ராகி இரண்டு தடவை வந்துட்டு மென்ஷன் ஆயிருந்துச்சு ஸோ இதனால உள்ளே இருக்க எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாக ஆகிட்டாங்கன்னே பார்த்துக்கோங்க ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா என்னாச்சுன்னா ஸோ எல்லோருமே வந்துட்டு தேர்ந்தெடுக்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஆட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற டாஸ்க் கொடுத்துருந்தாங்கல்லாம் டாஸ்க் ஆனால் டான்ஸ் ஆனாங்கல்ல ஸோ அதில் வந்துட்டு சுவாரஸ்யமாக அதில் வந்து டான்ஸ் ஆனவங்கெல்லாம் யார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கப்பட்டுச்சு ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பேர் சொல்ல அதுக்கு மற்றவங்களாம் வந்துட்டு ஓட் போட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தர் பேராக சொல்ல சொல்ல யார் அதிகமாக ஓட் வாங்கினாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி சுவாரஸ்யமாக அந்த டாஸ்கில் செஞ்சவங்க இரண்டு பேர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஆன்ல வந்துட்டு நம்ம வேல்முருகனுக்கு கொடுத்துருந்தாங்க பெண்ணில் வந்துட்டு கேபிக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழு ஈடுபாடுடன் இந்த வாரம் முழுக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முழு ஈடுபாடுடன் அனைத்து எல்லா இடத்துலையுமே இருந்தது யார் அப்படின்றது ஸோ அவங்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய பாயிண்ட்டை சொல்லிட்டு வந்திருந்தாங்க அதாவது ஒவ்வொருத்தராக லைனாக வந்துட்டு ஒரு ஒருத்தருத்தரை வந்து நாமினேட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க ஸோ அதை ஒரு நாலு பேரை வந்துட்டு எல்லாமே சேர்ந்து நாமினேட் பண்ணாங்க ஆனால் கேபி வந்துட்டு தாத்தா அப்படின்ற மாதிரி சொன்னான் ஆனால் ரியோ வந்துட்டு உள்ளே போன நேரத்திற மாதிரி சொல்கிறாரே முழு ஈடுபாடோடு இருந்தவங்கன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தாங்க ஆக்சுவலாக ரியோ உங்களை விட தாத்தா வந்துட்டு எல்லா இடத்துலையுமே முழு ஈடுபாடோடு இருந்தார் இவர் தான் மொத்தத்துக்கும் வந்துட்டு ஈடுபாடு இருந்தவரே ஸோ அப்போதான் வந்துட்டு ரியோ வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அர்ச்சனா பாருங்களேன் பிளான் பண்ணி ரியோ பேரை சொல்லி ரியோக்கு எத்தனை பேர் கை தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி அஞ்சு பேர் தூக்க வச்சாங்க ஆக்சுவலாக ரியோவை வந்துட்டு அந்த இடத்துல வர வச்சுதான் அர்ச்சனா தான் அர்ச்சனா வந்துட்டு பயங்கரமாக சொம்பு தூக்கத்துக்கு தான் உள்ளே வந்திருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது அண்ட் தென் முதல் நாள் வந்த மாதிரி ஒன்றும் அர்ச்சனாவுக்கு அவ்வளோ பெரிய ஒத்தலாம் கிடையாது அவங்க இருக்க இடமே தெரியல அப்படின்றது தான் உண்மை ஸோ அதுக்கப்புறமா ரியோவுக்கு வந்துட்டு அதை கொடுத்தாங்க இதை கண்டிப்பாக எல்லாம் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு அந்த டா டான்ஸ் நிகழ்ச்சியில் ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக இருந்தாங்கல்ல அவங்க அதுக்கப்புறமா ரியோ அதாவது வேல்முருகன் கேபி ரியோ இவங்க மூணு பேர் தான் வந்துட்டு தலைவருக்கான போட்டியில் வந்துட்டு பங்கு கொள்ள தகுதியானவர்கள் அப்படின்னு பாஸ் அனௌன்ஸ் பண்ணார் இதுக்கப்புறமா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த வாரம் முழுக்க முழு ஈடுபாடில் இல்லாதவங்க நேம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல யாரும் யார் பேரை சொல்கிறதுக்கோ முன் வரல அதுக்கப்புறமா வந்துட்டு இது ஒரு விளையாட்டு இது ஒரு கேம் ஏற்கனவே வந்துட்டு பிக் பாஸ் தெளிவாக சொல்லிட்டாரு இங்கே யாரும் நண்பர்களாகவும் உறவினராகவும் வரதில்லை எல்லோரும் ஜெயிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு ஆரி வந்துட்டு சொன்னதுக்கப்புறமா ஆறு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பேரை சொன்னாங்க ஆக்சுவலாக எதுக்காக நிறைய பேர் வந்துட்டு நம்ம தாத்தாவை சொன்னாங்கன்னு தெரியல அதாவது சுரேஷை சொன்னாங்கன்னு தெரியல ஏன்னா அவர் எல்லாத்துலேயுமே ஈடுபாடோடு தான் இருந்தார் என்னவோ அவரை போயிட்டு ஈடுபாடு இல்லை ஈடுபாடு இல்லைன்னு சொன்ன மாதிரி வந்துட்டு ஆக்சுவலி இது நம்பவே முடியல ஃபைனலி சிவானி ஜித்தன் ரமேஷ் இவங்க ரெண்டு பேரை வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பிக் பாஸ் அதை ஜெயிலுன்னு சொல்லக்கூடாது ஓய்வு எடுக்கும்மாறேன்னு தான் சொல்லணுமா அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு ஓய்வு எடுக்கும் அறைக்கு அனுப்பிட்டாங்க ஸோ அதை நம்மளுடைய சுரேஷ் கையாலே பண்ண வச்சு சுரேஷ் பேர் சொன்ன எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கரமாக சிறுபடி கொடுத்தாரு நம்மளுடைய பிக் பாஸ் அந்த சீன் முடியத்துக்குள்ளே அனிதா திடீர்னு வந்துட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பித்தாங்க அப்படின்றத விட சாதாரண விஷயத்த பயங்கரமாக கத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன மேட்ருன்னா சோமு நல்லா டான்ஸ் ஆனாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அனிதா வந்துட்டு கை தூக்கலையாம் அதே மாதிரி முழு ஈடுபாடோடு இருந்ததுல வந்துட்டு நம்ம சோமுக்கு வந்துட்டு நம்ம அனிதா கை தூக்கலையாம் இதை வந்துட்டு சோமு கேட்டிருக்காரு போல ஆனா சோமு வந்துட்டு கேட்ட விஷயத்தையும் நம்ம கிட்ட கேட்கலங்க வந்துட்டு ஏன் நீ என்னை கோட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு அனிதா கிட்ட கேட்ட விஷயத்தையும் நம்ம கிட்ட காட்டலாம் ஏன்னா அது அவ்வளவு பெரிய இஷ்யூவாக இல்லை போல ஆனா அனிதா என்னத்திற பண்ணாங்க நீ இவன் வந்துட்டு என்ன அப்படி கேட்டுட்டான் அவன் வந்துட்டு அப்படி கேட்டு கோச்சிட்டு போயிட்டான் என்ன இன்சல்ட் பண்ணிட்டு கோச்சு போயிட்டான் ஆக்சுவலாக நம்ம தாத்தா கிட்ட அதாவது சுரேஷ் கிட்டே எப்படி பிரச்சனை பண்ணாங்களோ அதே பிரச்சனை மாதிரி அதே இது உள்ள பண்ணிகிட்டே இருக்காங்க சோமு ஒரு கட்டத்தில் வந்து கடுப்பாயிட்டாரு இங்கே பாரு நான் வந்துட்டு ஒன்றும் கோச்சிக்கெல்லாம் போகல நான் டென்ஷன் ஆகல அப்படின்னு சொல்றேன் இல்லை இல்லை நீ கோச்சிங் தான் போனேன் சோமுவை பத்தி எனக்கு தெரியும் நீ டென்ஷன் தான் ஆகிட்டேன் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ உடனே வந்துட்டு இவங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க நான் வந்துட்டு ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட முடியும் ஃப்ரெண்டுன்றதுனால உங்களுக்கு தான் ஓட்டு போட முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அனிதா ஆக்சுவலா அனிதா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கும் நல்லா தெரிஞ்சிச்சு உங்களோட பிளானும் நல்லா தெரிஞ்சிச்சு எப்படியாவது கத்தணும் அப்படின்றதான் உங்களோடய பிளான் ஆகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு பேர் அவ்வளோவா வெளியே இல்லை ஸோ நீங்களே கெடுத்துக்காதீங்க ஸோ சோமோ ஒரு பாயிண்ட்டில் வந்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சார் இங்கே பாரு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொன்னேன்னா உங்ககிட்ட நீ எனக்கு ஓட்டு ஏன் போலன்னு அவங்கள்கிட்ட வந்து கேட்டேன்னா தேவையில்லாமல் பேசாத மாற்றி மாற்றி பேசான்னு சொன்னோன்னே அந்த மாற்றி மாற்றி பேசாத அப்படின்ற வார்த்தை வந்துட்டு மறுபடியும் அனிதாவுக்கு வந்துட்டு பிடிச்சிக்கிட்டாங்க மாற்றி மாற்றி பேசுன்ற வார்த்தை என்கிட்ட சொல்கிற வேலை வச்சுக்காத சோமு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பதிலுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க சண்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஊடல் கலந்த சண்டை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட சண்டைன்னு தான் சொன்னோம் ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு செம்மையாக கோவப்பட்டாங்க அப்படின்றது தான் உண்மை ஸோ ரெண்டு பேருமே கோவமாயிட்டாங்க ஏன் சோமே செம்ம கோவமாக கத்திட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ அனிதாவும் வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு சரி அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம சிவானியும் அதுக்கப்புறமா ஜித்தன் ரமேஷும் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அனிதாவும் சோமும் வந்துட்டு தனியாக போய்ட்டு வெளியே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சோம் வந்துட்டு இல்லை நான் அந்த இடத்துல கட்டி வைக்கக்கூடாது சாரி பழைய இதை பற்றி பேச தேவையில்ல அப்படின்னு சொல்ல ஆனால் அனிதா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்துட்டு சின்ன தப்பு தான் பண்ணேன் ஆனால் நான் சின்ன தப்பு பண்ணுறதை சொல்கிறதுக்கு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் வந்துட்டு கத்தி ஃபேக்டை தான் சொன்னேன் ஆனால் நீ வந்துட்டு கத்தி தேவையில்லாமல் இல்லாததெல்லாம் சொல்லிட்டேன் மாற்றி மாற்றி பேசுவாங்கன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே அவரோட விஷயத்துலேயே நான் மாற்றி மாற்றி பேசணும்னு அவர் சொன்னதுனால தான் எனக்கு கோவமே வந்துச்சு இப்போ நீயும் அதை சொல்லிவிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க சோமு வந்துட்டு எவ்வளோ சமாதானப்படுத்த பார்க்குறாரு இவங்க வந்துட்டு இல்லை நான் பண்ணது சின்ன தப்பு நீ பண்ணது பெரிய தப்பு நீ தான் தப்பு பண்ணிட்ட மறுபடியும் என்ன மாற்றி மாற்றி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வச்சு லைட்டாக சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு அழுகிற விஷயமே கிடையாது எதுக்காக இதுக்காக சீன் போட்டாங்க அப்படின்றது வந்துட்டு சுத்தமாக புரியவே இல்லை சோமு ஒரு கச்சிப் கொடுக்குறாங்க பட் அந்த கட்சிப்பை வந்துட்டு அவங்க வாங்கவே மாட்டாங்க ஏன்னா கச்சிப்பெல்லாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களாம் டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்களாம் மற்றவங்க கச்சிப்பையும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்னா எதுக்காக இவங்க ரெண்டு பேர் விஷயத்தை இவ்வளோ நேரம் காமிச்சிங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒத்தம் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த கான்வர்சேஷனும் ஒருத்தல்ல அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இவ்வளோ நேரம் காமிச்சு அவங்கள வந்துட்டு ஒரு மெயின் கண்டென்டாக எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்றது வந்துட்டு சுத்தமா புரியவே இல்லை சரி அது முடிஞ்சதுக்கு அப்புறமா முன்னாடி சொன்னோம்ல வேல்முருகன் கேபி அதுக்கப்புறமா நம்மளுடைய ரியோ இவங்க மூணு பேருக்கும் வந்துட்டு தலைவருக்கான போட்டி நடந்துச்சு இந்த தலைவருக்கான போட்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது ஸோ ஒருத்தர் இவங்க மூணு பேரில் வந்துட்டு முதல்ல யார் ஆதரவாளர்கள் அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கணும் ஸோ நம்ம ரியோவுக்கு வந்துட்டு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் வந்துட்டாங்க நம்ம இவர் இல்லை வேல்முருகன் அவருக்கு கூட அஞ்சு பேர் வந்துட்டாங்க ஆனால் கேபிக்கு வந்துட்டு ஒரே ஒருத்தர் தாங்க வந்தார் அது நம்மளோட சுரேஷார் மட்டும்தான் ஸோ கேபி வந்துட்டு சுரேஷ் கிட்ட வந்த உடனே கொஞ்சம் ஹாப்பி ஆனாங்க பட் ஆனால் அதுக்கான கண்டிஷன் சொன்னதுக்கு அப்புறமா கடுப்பாயிட்டாங்க ஏன்னா தலைவருக்கான போட்டியில் இருக்கவங்களை இவங்க அதாவது இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க தூக்கி நிற்கணும் இதுதான் போட்டியே ஸோ இதனால் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா கேபி இல்லை முடியாது அவருக்கு பெயின் இருக்குது கன்ஃபார்மாக நான் நிற்க மாட்டேன் அவருக்கு ஹிப்பெயின் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தாங்க பட் சுரேஷ் சார் வந்துட்டு நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இங்கே பாரு இது கேம் இது நான் பண்ணி தான் ஆகணும் எனக்கு வலிச்சான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுறேன் நீ உடனே இறங்கிட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபார்மாக வந்துட்டு சொன்னார் கேபி ஏறி அவர் முதுகுல உட்காந்தாங்க ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே வந்துட்டு இறங்கிட்டாங்க ஸோ சுரேஷ் சாருக்கு வந்துட்டு பயங்கரமாக நெத்திலெல்லாம் வேர்க்க வர ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக சுரேஷ் ஒன்றும் கேபி இறக்கி விடல கேபி அவங்களா தான் இறங்கினாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனாங்க பட் இவங்க வித்து கொடுத்துருக்கலாம் எதுக்குன்னு தெரியாது ஆனால் கேபியை வந்துட்டு கன்ஃபார்மாக சார் தாங்கி நின்றுப்பார் அப்படின்றது தான் எல்லாரோட கருட்டும் ஃபைனலி வந்துட்டு இதில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா நம்ம ரேகா மேம் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு இவர் இவர் இருக்கா நம்ம முருகன் அதாவது வேல்முருகன் அவர்கிட்ட வந்து கையை எடுத்துட்டாங்களாம் அதனால் வந்துட்டு இதை பார்த்ததுனால ஸோ தான் ஜெயித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு ஆர்குமெண்ட் பண்ணாங்க அர்ச்சனா மூஞ்சில் செருப்பை தடிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டார் நம்ம பிக் பாஸ் இல்லை இது ஒரு ஆஸ் அ கேப்டனாக வந்துட்டு சுரேஷ் ஹாரை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சுரஷன் வந்துட்டு ரியோவும் அந்த டீமும் தான் பின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அடுத்த வாரம் கேப்டன் வந்துட்டு ரியோ அப்படின்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் சொன்னாங்க ஸோ அர்ச்சனா பண்ணுற விஷயம் எல்லாமே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு ரியோவையும் ஆரியையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வந்துட்டு தலைவங்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஓவர் சீனாக இருந்துச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட டாஸ்க் வரும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் அப்படின்றதும் சுத்தமாக புரியவே இல்லை ஸோ அர்ச்சனா பயங்கர இரிட்டேட்டிங்காக ஆகிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா ஸோ நம்மளுடைய சுரேஷ் வந்துட்டு அவர் போய் பெட்டில் படுத்துட்டு இருக்காரு கேபி பாலா அப்புறமா வந்துட்டு அஜித் இவங்கெல்லாம் வந்துட்டு சுற்றி பேசிட்டு இருக்காங்க பட் ஆனால் சுரேஷ்க்கு வந்துட்டு கையில் பெயின் இருந்திருக்கு அந்த பெயின் வந்துட்டு அவர் காட்டிக்க விரும்பலை அதுக்கப்புறமா அர்ச்சனா வந்துட்டு ஒரு மருந்து வந்து தடவும் போது சுரேஷ் தன்னை மருந்து பயங்கரமாக அழுதுட்டாரு ஸோ அதுக்கப்புறமா தான் எல்லாருக்குமே தெரியுது அவருக்கு பெயின் இருந்திருக்குன்ட்டு ஏற்கனவே இருந்த அந்த கேபி இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் பயங்கரமாக வந்துட்டு ஆர ஆரமிச்சுட்டாங்க ஆனால் அப்போ கூட வந்துட்டு இது உனக்காக இல்லை உனக்காக இல்லை இது ஒரு கேம் நாளைக்கே வந்துட்டு உனக்கு குத்த சொன்னால் நான் குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரிஜினாலிட்டியை வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா ஸோ செம்ம கேட்டு கிரேட்டுங்க வாய்ப்பே கிடையாது இப்போ உன்னை தூக்க சொன்னாங்க நான் தூக்குனேன் நாளைக்கு உன்னை குத்த சொன்னால் குத்துவேன் அப்படின்னு அவர் சொன்னால் அது சான்ஸே இல்லை மற்றவங்க இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ ரொம்ப ஓப்பனாக ஃப்ரேங்காக வந்துட்டு பேசிகிட்டு இருக்க ஒரு மனுஷன் தான் சுரேஷ் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வேல்முருகன் ஒரு பெரிய பாட்டு பயங்கரமாக வந்து பாடிட்டு இருக்கார் ஸோ அதை வந்துட்டு ஒரு நாலு பேர் இருக்காங்க எப்போவுமே ஒரு கிராமத்து பாட்டு வரல ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க பாடிக்கிட்டே இருக்காரு ஸோ எல்லாமே வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபி பாலா அஜித் இவங்க மூணு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க என்ன கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இதாவது வந்துட்டு நம்ம கேபி நின்னாங்கல்ல அதுக்கு வந்துட்டு ஆஜித்தும் பாலாவும் ஹெல்ப் பண்ணல சப்போர்ட்டும் பண்ணல அது எதுக்காக அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேபி கேட்க சொல்கிறேங்க எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிறேங்க எனக்கு வந்துட்டு கேப்பபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாலா வந்துட்டு சமாளிக்கிறாரு நான் என்ன நினைச்சேன்னா உனக்கு இது தேவையும் இல்லை நீ அதுக்கு விருப்பமும் பரலன்னு நினச்சேன் அதனால தான் நான் வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி பாலாவும் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அவங்க மூணு பேருக்குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் போயிட்டுருக்கு மத்தியானம் காட்டப்பட்ட பிரமோலை வந்துட்டு தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை இதனால் பல பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க பட் அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இன்றைக்கி எபிசோட் நல்லபடியாக முடிஞ்சுது ஃபைனலாக வந்து லைட் ஆஃப் பண்ணுற டைமை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொன்னாங்க நம்முடைய கேபிக் ஸோ அதோட இன்றைக்கி எபிசோடு வந்துட்டு முடியுது இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அனிதா அண்ட் சோம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆனால் சோம் ட்ரை பண்ணியும் அனிதா வந்துட்டு லைட்டாக தான் கன் கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிட்டு அது மட்டும் இல்லை சோமையும் லைட்டாக வந்துட்டு அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னோம் அடுத்த வாரம் ரியோ கேப்டன் ஸோ அதுக்கப்புறம் அச்சனாக ஓவர் இரிட்டேட்டிங் ஃபேஸு சோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு இன்னும் போக போக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே காத்துட்டு இருக்கின்றது நல்லாவே தெரியும் அது வரைக்கும் உங்ககிட்டிரு பெறுவது உங்களுடைய சென்னை சேனல் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட்லவே தெரியும்